ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரதீப். நாம் இன்னைக்கு மடிப்பாக்கம்ல வானவப்பேட்டையில் 100 வருஷம் பழமையான ஒரு கோவிலை தான் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மடிப்பாக்கம்ல ரோட்டுக்கு மேலேயே ஒரு சர்ச் இருக்கும். அந்த சர்ச்சுக்கு பேக் சைடு தான் இந்த கோவில் இருக்குது. இந்த கோவிலோட மேப் லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸு. நம்ம கோவிலுக்குள்ளே போகும்போதே முருகர் வந்து தெளிவாக தெரிவார். ரைட் ஹேண்ட் சைடில் 21 ஃபீட்டில் ஒரு பிள்ளையார் சிலை வச்சுருக்காங்க, பெரிய பிள்ளையார் சிலை வச்சிருக்காங்க. பெரிய பிள்ளையார் சிலையை சுற்றி 18 சித்தர்களோட சிலைகளும் வச்சுருக்காங்க. 18 சித்தர்களோட பேரையும் வந்து அதில் வச்சுருக்காங்க. இந்த ஏரியாவில் நிறைய சித்தர்கள் வந்து வாழ்ந்ததாகவும், 100 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய சித்தர்கள் இந்த ஏரியாவில் வாழ்ந்ததாகவும் இருந்ததாகவும் இந்த ஏரியாவில் சொல்கிறாங்க. நான் உங்ககிட்ட காட்டுன்னு சொன்ன 100 அடி முருகன் சிலை இதுதான். பாருங்க, கோல்டு கலரில் இருக்குது இந்த முருகன் சிலை. இந்த முருகன் சிலையை பார்க்கறதுக்கு மலேசியாவில் இருக்கக்கூடிய முருகன் சிலை மாதிரியே இருக்குது. மலேசியாவில் இருக்கக்கூடிய முருகனுக்கும் கோல்டு கலரில் தான் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய முருகன் சிலைக்கும் கோல்டு கலரில் தான் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. மலேசியாவில் இருக்கக்கூடிய முருகன் சிலை வந்து இதை விட ரொம்ப ஹைட்டாக இருக்கும். ஆனால் இந்த முருகன் சிலை வந்து 100 அடி தான். ஆனால் சென்னைக்குள்ளே அது மடிப்பாக்கத்தில் 100 அடியில் ஒரு முருகன் சிலை இருக்குதுன்னு இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்கிட்ட நான் அதை பற்றி சொன்னேன். இந்த மாதிரி வந்து சென்னையில் மடிப்பாக்கமில் 100 அடிக்கு ஒரு முருகன் சிலை இருக்குது, அது மலேசியாவில் இருக்கக்கூடிய முருகன் மாதிரியே பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, அது மாதிரியே இருக்குதுன்னு நான் சொன்னேன். ஆனால் யாருமே என்னை நம்பலை, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னை நம்பலை. இந்த மாதிரி ஒரு சிலை இங்கே இல்லவே இல்லைன்னு தான் சொன்னாங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட காமிச்சு நான் ப்ரூஃப் பண்ணியிருக்கேன். இந்த இடத்த வந்து எல்லோரும் வாங்க, இந்த இடத்துக்கு யாருமே வரமாட்டுறாங்க. இந்த கோவிலுக்கு நான் வரும்போது 5:30 மணி. ஆனால் 5:30 மணிக்கு நான் இந்த கோவிலுக்கு வரும்போது நான் மட்டும்தான் இருந்தேன், வேறு யாருமே. இந்த வீடியோலேயே பாருங்களேன், பொதுமக்கள் யாருமே இந்த கோவிலுக்கு வரவே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு 100 அடியில் ஒரு சிலை இருக்குது, மலேசியாவில் இருக்கக்கூடிய முருகன் சிலை மாதிரியே இந்த இடத்துல இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. யூடியூப்லேயே சர்ச்லாம் பண்ணி பார்த்தேன், 3 சேனலில் மட்டும்தான் இந்த வீடியோ போட்டிருக்காங்க. மடிப்பாக்கம் முருகன் சிலையை பார்த்து, 100 அடி முருகன் சிலையை பார்த்து 3 யூடியூப் சேனல் தான் போட்டிருக்காங்க. நான் தான் வந்து 4வது யூடியூப் சேனல். இந்த கோவிலுக்கு உள்ளேயே ஒரு கல்வெட்டு வச்சுருக்காங்க, 100 அடி முருகன் சிலைன்னு எழுதியிருக்காங்க. பாருங்கள், தங்க முருகன். இந்த முருகனை பேர் வந்து தங்க முருகன் சொல்கிறாங்க இந்த கோவிலில். இந்த கோவில் வந்து ஒரு அம்மன் கோவில் தான். இந்த அம்மன் கோவிலுக்கு உள்ளே தான் 100 அடிக்கு வந்து முருகருக்கு சிலை வச்சுருக்காங்க. நான் சொன்னல, இந்த கோவிலுக்கு நான் வரும்போது 5:30 மணி. ஆனால் 5:30 மணிக்கு நான் இந்த கோவிலுக்கு வரும்போது யாருமே இல்லைன்னு நீங்களே பாருங்கள் வீடியோவில். நான் வீடியோ எடுத்துக்கிட்டு அம்மனை பார்க்க தான் போயிட்டுருக்கேன், ஆனால் யாருமே இல்லை. கோவிலுக்குள்ளே நான் மட்டும்தான் இருந்தேனே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐயர் இருக்கார், வேறு யாருமே இந்த கோவிலில் இல்லை. அதனால தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோவிலோட வீடியோவை பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் இந்த இடத்துக்கு வந்து 100 அடிக்கு இருக்கக்கூடிய முருகர் சிலையை வந்து பாருங்கள். இந்த அம்மன் கோவிலுக்கு வந்துட்டு போங்க. இது 100 வருஷம் ஒரு பழமையான ஒரு கோவில்.
அது மலேசியால இருக்கக்கூடிய முருகன் மாதிரியே இங்க ஒரு 100 அடிக்கு ஒரு செலவு வச்சிருக்காங்க. நம்ம யாரும் மலேசியாவுக்கு போய் முருகரை பார்க்க முடியாது. அதுக்கான வாய்ப்பு நம்ம நிறைய பேருக்கு கிடைக்கவே கிடைக்காது, வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு. ஆனா நம்ம சென்னையில மடிப்பாக்கம்ல இந்த மாதிரி ஒரு செலவு வச்சிருக்காங்கன்ற போது நம்ம மிஸ் பண்ணாம வந்து பார்க்கணுன்ற நான் நினைக்கிறேன். இந்த இடம் வந்து அம்மன் இருந்தாங்களே அவங்களுக்கு அப்படியே பின்புறம் வந்து முருகருக்கு, பிள்ளையாருக்கு, சிவனுக்கு, பெருமாளுக்கு தனித்தனியா வந்து ஒரு சின்னதா ஒரு கோவில் மாதிரி கட்டியிருக்காங்க. வீடியோல பாருங்க. நூறடி நம்ம தங்க முருகனை வந்து நான் எல்லா ஆங்கிள் இருந்தும் வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் இந்த கோவில வந்து 7:00 வரைக்கும் இருந்தேன். தங்க முருகன் வந்து நைட் டைம்ல லைட்ல எப்படி ஜொலிக்கிறாருன்னு நீங்க பார்க்கணுமா, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நைட் டைம்ல நான் முருகனை வீடியோ எடுத்ததையும் அப்லோட் பண்ணியிருக்கேன்.
அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஓவர். சென்னையில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கோயிலுக்கு வாங்க, 100 அடியில் இருக்கக்கூடிய நம்ம மலேசியா முருகனை வந்து பாருங்க, தங்க முருகனை வந்து பார்த்துட்டு போங்க. இந்த வீடியோ பார்த்த அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே இந்த கோயிலுக்கு வந்துட்டு போக சொல்லுங்கள். ஆல்ரெடி நான் சொன்னது தான், இந்த கோவில் ஃபேமஸ் ஆகவே இல்லை, 100 அடிக்கு மலேசியா முருகன் மாதிரி இங்கே ஒரு சிலை இருக்குன்னு கூட யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அதனால நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஆதரவு எனக்கு கொடுங்க, ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு